हलो फ्रेंड्स इंकी वीडियो तमिलकालीन सूपरान अट्ठे वे पतना फुल डीटेल इत वीडियो पापम अभी फुलाजिक वीडियो फुला स्किपन पांग नहीं चेनल सब्सक्रेबा सब्सक्रेबिक पकड़ बिल्कान प्स्टा नम्बर चेनल एं वीडियो उड़न नोटिफिकेशन वो इंडियावில் கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கம் மிக தீவிரமாக இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் மே 24 முதல் 31ஆம் தேதி வரை தளர்வுகளின்றி ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் வராததால் மீண்டும் ஜூன் 7 வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா பாதிப்பானது 6 மாவட்டங்களில் மிக தீவிரமாக இருக்கிறது. முழு ஊரடங்கு காரணமாக சென்னையில் கொரோனா படிப்படியாக குறைந்தாலும் கோவை திருப்பூர் போன்ற பகுதிகளில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. குறிப்பாக கோவையில் சென்னையை விட அதிகமாக தாக்கம் இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு மூக்க ஸ்டாலின் அவர்கள் கொரோனா உதவித்தொகையாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 4000 ரூபாய் இரண்டாம் கட்ட உதவித்தொகையின் போது உதவித்தொகை பிளஸ் 13 பொருட்கள் அடங்கிய மளிகை பொருட்கள் தொடுப்பு ஆகியவை வழங்க உத்தரவிட்டார். இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் பசியார கோயம்புத்தூரில் அனைத்து அம்மா உணவகங்களிலும் இலவசமாக சாப்பாடு விநியோகம் செய்ய உத்தரவிட்டார். இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம அம்மா உணவகங்களில் இலவச சாப்பாடு பத்தி பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.